வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம விருமன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சூர்யா அண்ட் ஜோதிகாவோட 2D ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டைரக்டர் முத்திரையாவோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க கார்த்தி மற்றும் அதிதி சங்கர் நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் விருமன். இவனோட இசையை பற்றி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இசை அமைச்சிருக்காரு. எப்போவும் மண்மனம் மாறாமல் உறவுகளை பற்றி கிராமத்து சென்டிமெண்ட்டோட படம் எடுக்கிறதில் முத்தையாண்ணனை அடிச்சுக்கிற ஆளே இல்லை. அதே மாதிரி அவருடைய படத்தில் ஹீரோ எப்போவும் மது அருந்த மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். அந்த விஷயத்தில் அவரை அடிச்சுக்கிற முடியாது, பாராட்டலாம். சமுதாயம் சார்ந்து படம் எடுத்தாலுமே அதில் வந்து மாற்று சமுதாயத்தை எந்த இடத்துலையும் புண்படுத்துகிற மாதிரி எடுக்க மாட்டார். இந்த படமும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. கார்த்தி நடிப்பு பருத்து வீரனை விட்டு வர மனசு இல்லாமல் கிராமத்திலேயே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம். புதுமுகம் அப்பா டைரக்டர், அதனால் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அதிதி சங்கரோட நடிப்பு அருமையாக இருந்துச்சு. கிராமத்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமான நடிப்பு, பாடல்கள் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. நம்ம சூரியனே அப்புறம் சிங்கம்புலி காமெடி யதார்த்தமாக இருக்குது, நகைச்சுவை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பணத்தாசை பிடித்த தாசில்தார் தந்தை, தந்தையின் பேச்சை கேட்குற மூணு மகன்கள், தாய் தன் கண் முன்னே இறந்ததால் அதற்கு காரணமான தந்தையை பழிவாங்க துடுக்கிற கடைசி மகன், மாமனோட வளர்ப்பில் வளர்றாரு, வரதட்சணை கொடுமையை அனுபவிக்கிற மருமகள்கள், தன்னோட அண்ணன்களை பணத்தாசை பிடிச்ச தந்தையிடம் சுயரூபத்தை நிரூபித்து மூன்று அண்ணன்களையும் தனியாக சுயவாழ்வு வாழ்கிறதுக்கு வழிவகுக்கிறாரு தம்பி கார்த்தி. கடைசியில் கூட இருந்தவர்களோட துரோகத்தை புரிஞ்சுக்கிட்டு திருந்துற தந்தை தன்னோட மகன்களை ஏற்றுக்கிட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. இதுதான் இந்த விருமன் படத்தோட கதை. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, இப்படி இருந்துச்சு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல விருப்பப்படல. படத்தை நல்ல குடும்ப கதை, குடும்பமாக சென்று பார்க்குற படம், பல கோடி செலவழித்து பல பேர் உழைப்பில் உருவாகிற படத்தை ஒரு சிலரோட கருத்துக்களால் உதாசீனப்படுத்திடாதீங்க. தியேட்டரில் போய் குடும்பமாக படத்தை பாருங்கள். படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.